अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான பெயர்ச்சிகள் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்கிறது. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இதனுடைய பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதற்கான பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நல்ல பலன்களாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையப்பெறும் சொல்லலாம். 16ஆம் தேதி பௌர்ணமி, பௌர்ணமி திதி அன்றைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது, அதே மாதிரி பவமான சுக்த ஹோமம் யாராத்திரெல்லாம் பண்ணுறளோ அவத்திலலாம் பித்ருதோஷங்கள் இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகும் சொல்லப்படுறது. அதே மாதிரி சத்யநாராயண சுவாமி பூஜை, விரதம் அனுஷ்டானம் பண்ணி பூஜை பண்ணுறவளுக்கெல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும், எந்த விதமான கெட்ட விஷயங்களும் நடக்காது. அதே மாதிரி ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா ஒரு தேங்காயை கொண்டு போய் அங்கே அந்த பூஜையில் பங்கு பெறவளுக்கு தேங்காய் மட்டும் கொண்டு போய் கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த விதமான சங்கல்பலாக இருந்தாலும் சரி, குழந்தை கல்யாணமாக இருந்தாலும் சரி, அருமையான ஒரு பைக் வாங்கணுன்ற இருந்தாலும் சரி, எல்லா விதமான அருமையான ஒரு சங்கல்பத்தை நம்ம நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வகையில் ஸ்ரீ சத்யநாராயண சுவாமியுடைய பூஜை மகா வலிமை பெற்றது. பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இந்த பௌர்ணமி அன்றைக்கு மாறும் சொல்லலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முதல் விஷயம் கௌரவமே பிரதானம். எனக்கு பணம் காசுலாம் முக்கியம் இல்லை சார், கௌரவம் தான் சார் ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். அதே மாதிரி மண்டை சும்மா கட 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 கடன்னு வேலை செய்யும், அந்தளவுக்கு சூப்பராக வேலை செய்யும், யாருமே எதிர்பார்க்க முடியாது அந்தளவுக்கு வேலை செய்யும்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு பட்டம், பதவி, புகழ், பெரிய ஒரு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் நிச்சயார்த்தம் நடக்கும். ஒரு அருமையான ஒரு பொண்ணு பார்ப்பாங்க உங்கள் வீட்டில், அதை கல்யாணம் பண்ணுவீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் தம்பிக்காக இருக்கலாம், உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் அக்காவாக இருக்கலாம், எப்படியானா இருக்கலாம். அருமையான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கேரண்டீடு அப்படின்னு சொல்லலாம். தொழில் நல்லா விருத்தி அடையக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. புதிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைக்கும், மூத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். அந்த ஆதரவின் மூலமாக பலவிதமான ஏற்றங்கள் பெறக்கூடிய வகையில் மேஷராசி நண்பர்கள் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு புதிய ஒரு வண்டி, வாகனம், ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். நல்ல மனுஷாலுடைய தொடர்பு கிடைக்கும் கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு. ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு எதிர்பார்க்காத பட்டமடிப்பு விழா, ஒரு பெரிய ஒரு புகழ் வாய்ந்த உங்களுக்கு ஒரு விஷயமே நடக்கும். சர்டிஃபிகேட் மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கலாம். பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக மேஷராசி நண்பர்கள் எல்லோருக்குமே இருக்குது. பாரபட்சம் இல்லாமல் நல்லது பண்ணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். இந்த வாரம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உச்சிஷ்ட மகா கணபதியே நமஹ அப்படிங்கிற சோஸ்திரம், விநாயகருடைய சோஸ்திரம் பயங்கரமான சக்தி வாய்ந்தது. நீங்கள் எந்த அளவுக்கு ஜபம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மனசில் நினைத்த எந்த விதமான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகும். அதாவது என்னடா இது வரைக்கும் இது மாதிரி சக்கரம் ஓடவே இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. இனிமேல் சக்கரம் ஒரே ஓட்டமாக தான் இருக்கும், எல்லா சுப விரயங்களாக நடக்கும், நல்ல விஷயங்களுக்காக நடக்கும். வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறீங்களா, அவங்களாம் ஃபாரினில் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி அமையும். நிறைய பேருக்கு வந்து ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள் கிடைக்கும், அதாவது வெளிநாடு சம்மந்தப்பட்ட ட்ரேடிங், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த உத்தியோகங்கள், முன்னோர்கள் சார்ந்த அனுகிரகத்தின் மூலியமாக பல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயத்துக்கு ஏகப்பட்ட செலவுகள் நடக்கும். அதே மாதிரி மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்னே சொல்லலாம். இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது, பாஸ் நீங்கள் இறங்கி அடிப்பீங்க. அதாவது எல்லா பாலுமே இந்த க்ரீஸை விட்டு இறங்கி அடித்தாலே அப்படி இருக்கும் அந்த மாதிரி. எவ்ரி திங் இஸ் அ பவுண்ட்ரி ஆர் அ சிக்ஸர், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம், எதை தொட்டாலும் ஜெயிக்கும். கண்டிப்பாக இறங்கி பண்ணுங்க, பெரிய அளவுக்கு சக்ஸஸ் கொடுங்க. கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பாவளி சொந்தங்கள், முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தும் சரி ஒரு சின்ன கவலை கொடுத்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணணும்னு சொல்லலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்ததுமா அடித்தோமான்னு இருக்கணும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாரம், பெரிய முன்னேற்ற பாதையாகவே கருதப்படக்கூடிய ஒரு அமோகமான ஒரு வாரமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%க்கு 80% இருக்கிறது வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றமே அதிகம். 90% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம். நிறைய பேருக்கு பதவி உயர்வெல்லாம் வரும், திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், சேஞ்ச் நடக்கும், வேர்டு சேஞ்ச் பண்ணுவீங்க, அப்படியே கட 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 நெக்ஸ்ட் லெவலுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ரிஷபராசி நண்பர்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக சக்கரத்தாழ்வார் வழிபாடு பெரிய அளவுக்கு வச்சு தரும். மிதுன ராசி நண்பர்களுக்கு பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். முதல் விஷயம், மூத்த சகோதரன் சகோதரி வழி சொந்தங்கள் அவங்க அவங்களுக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் நல்லது நடக்கலாம். அவர் அவங்க மூலிமா உங்களுக்கு ஒரு பணம் வரவு வரும். ரொம்ப நாள் சொத்து தகராறு முடியவே இல்லைன்னா கண்டிப்பாக முடியும். நிறைய பேருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டம். இந்த வாரத்துலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், தர்ம காரியங்கள் பண்ணுவீங்க, ஏராளமான நல்ல விஷயங்கள், அட்வைஸு, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, மற்றவங்களுக்கு எந்த விதமான அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வேலைகளாக இருந்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்ஷனாக இருந்தாலும் சரி, டக்கு டக்குன்னு ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலைமை வந்து அப்படியே தாறுமாற ஆக்கிரும். பழைய நிலைமையில் இருக்கக்கூடிய நீங்களே கிடையாது. சந்துரு இப்படி மாறிட்டேளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் கிடையவே கிடையாது. டக்குன்னு அப்படியே ஒரு பெரிய பொசிஷன் வந்துடும். எதிர்பார்க்காத பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக கருதப்படுகிறது இந்த வாரம். மெயினாக வந்து யாருக்கெல்லாம் சூப்பர்னு, மாணவ மாணவிகளுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். 100% காதல் கைகூடும். அதனால் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா எஸ் ஐ அக்செப்ட் யுவர் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல விதமான விஷயங்களாக எடுத்துன்னு போங்க. எந்த விதமான தீமைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனாலும் மெயினாக நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கவனம் அப்படிங்கிறது மிதுனராசி நண்பர்களுக்கு பொதுவாக இருக்கணும். மூளை எந்த அளவுக்கு வேலை செய்தோ அதே மாதிரி அந்த அளவுக்கு நண்பர்களுடைய வட்டாரமும் அதிகரிக்கும், அதே மாதிரி சவகாசமும் அதிகரிக்கும். நல்ல நண்பர்களை பக்கத்தை வச்சுக்கும் போது ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். கெட்ட சவகாசங்கள் பக்கத்து வச்சும்போது நம்மளை மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலியே சேர்த்து பாதிக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம். பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக பெண்களுக்கும் இருக்கிறது. வீட்டில் முக்கியமான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க, அது நீங்கள் தான் முக்கியத்துவம் பெறுவீங்க, நீங்கள் தான் எடுத்து பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். அது கல்யாணமாக இருக்கலாம், ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், லட்சியார்த்தமாக இருக்கலாம், ஒரு முக்கியமான வீடு சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு கார் வாங்கலாம், அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நிறைய பேருக்கு திடீர் பண உதவிகள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம் சொல்லலாம். எதை எடுத்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக பார்த்து முடிவெடுத்து செய்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வுகள், இடமாற்றம் கன்ஃபார்மாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும், கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுக்கு பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கும். அதாவது கெட்டதுங்கிற தீமைங்கிற ஒரு சாயல்குள்ளேயே நீங்கள் போக மாட்டீங்க. எல்லாமே அற்புதமாக நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%க்கு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%க்கு 65% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வேலை கிடைக்கும். எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு திருப்தியான வேலை. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் ஒரே சண்டைகள் சச்சரவுகள் வந்து அதுக்கப்புறம் சால்வ் ஆகும்னு சொல்லலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் திடீர்னு உங்களுக்கு வந்து தூக்கி ராஜயோகம் கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து அருமையான ஒரு வேலை கொடுத்துரும். அந்த வேலை நீங்கள் எடுக்க முடியுமான்னு தெரியாதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். நிறைய விஷயங்களில் கட்டா 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 கட்டான வேலையில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேலை இல்லைன்னு சொல்கிறவங்க அத்தனை பேருமே வேலையில் இருப்பான். சாதாரண ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி பயங்கர வேலையில் இருக்கும். அது எப்பவுமே ஃபுல் பிஸியாக இருக்கும். படிப்பில் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணும். 100% 30% ஃபாஸ்ட்டாக 1 வரக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் சண்டை சச்சரவுகள், வண்டி வாகனங்களில் விபத்துக்கள், அதுக்கு சார்ந்த செலவுகள் எல்லாமே வரக்கூடிய வாரம். முடிஞ்சுன்னா கேஸ் சிலிண்டரை மாற்றிடுங்க, அதே ஒரு பரிகாரமாக மாறும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல். இல்லை ஸ்டவ் ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் அங்கே ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணி ஸ்டவ்வை தூக்கி தூரப்பட்டு புது ஸ்டவ் வாத்துங்க, அதே ஒரு பரிகாரமாக மாறும். இல்லைன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து கை காலில் சூடுபடும், அடிபடும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதேமாதிரி இல்லை வீட்டில் பெரிய ஒரு சண்டை சச்சரவுகள், எப்பெல்லாம் வீட்டில் சண்டை சச்சரவுதோ அப்போல்லாம் கேஸு ஸ்டவ்வு லைட்ரு இதெல்லாம் மாற்றிட்டீங்கன்னா கொஞ்சம் அது அப்படியே பதட்டம் குறையும்னு சொல்லலாம். இதெல்லாம் மாடர்ன் டெக்னிக்ஸ் ஆஃப் பரிகாரம்னு சொல்லலாம். பழைய காலங்களில் நிறைய சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா முத்தாத்தா காலத்துலேருந்து நிறையா பண்ணிட்டுருக்கோம். அவெல்லாம் சொல்கிறது வந்து அவங்கெல்லாம் கட்ட வண்டியில் போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் பஸ்ஸு, அதுக்கப்புறம் ட்ரெயின், அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு, இப்போல்லாம் வந்து ஜெட் வேகத்தில் போயின்னு இருக்கு. எல்லாமே அடுத்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்செடுத்து அது தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணலன்னா எல்லாமே நல்லது நடக்கும். ஸோ முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது 100%க்கு 70% இருக்கிறது.
வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. சிம்ம ராசி நண்பர்களுக்கு வேலை இழப்பு அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐயோ அப்படின்னு பயப்பட வேண்டாம், நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏன்னா பழைய வேலைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் தகராறுகள் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக உங்களுடைய லெவலோட புதிய லெவலில் போய் உட்கார வச்சுருவாங்க. இது என்னால் பண்ண முடியுமா தெரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி ஆனால் நடக்கும். நிறையா பேருக்கு தான தர்மங்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள் இருக்குது. முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் தான தர்மங்கள், வீட்டுக்குள்ளே மிக முக்கியமான நபர்கள் அவங்க எதாவது நீங்கள் எதிர்பார்க்காம வந்து ஒரு பெரிய ஒரு பணம் வரும்னு சொல்லலாம். ஏன்னா மிக முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிற மாதிரி ஏப்ரல் தாண்டிச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு கிடைக்கலாம், எதிர்பார்க்காத பெரிய கிஃப்டாக இருக்கலாம். அதே மாதிரி உங்கள் பாஸ் வந்து உடம்பு சரியாமல் இருந்து நீங்கள் அந்த பொசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஒரு புதிய வேலை, எதிர்பார்க்காத புளிய வேலையை போய் கலக்க கலக்குன்னு கலக்குவீங்க, கட 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 கடன்னு உங்களுக்கு பணம் வரும். அதே மாதிரி கௌரவமான விஷயங்கள் ஏராளமாக கிடைக்கும், பலவிதமான ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம் சொல்லலாம். என்ன மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மியாயிடும். குழந்தைகளோட உடல்நிலைகளில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க, கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்காது, அதனால் கொஞ்சம் பணம் கொடுத்து சேர்க்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப போட்டு மனசை உரட்டிக்க வேண்டாம். இது எல்லாமே செலவுகளாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். எது அது உங்கள் உடம்பை ஆரோக்கியத்தின் லெவலில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து சூப்பராக இருப்பீங்க. எதிர்பார்க்காத இரவு நேரத்தில் வேலை செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பணமாக மாறும். அதாவது நைட் நேரம் உட்காந்து ரொம்ப நேரம் சிஸ்டமில் வேலை செய்கிறீங்கன்னா அது பணமாக மாறும், டே டைமில் உட்காந்து பண்ணிங்கன்னா செட் ஆகாது. தொலைதூர பிரயாணங்கள் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். ஸ்ரீரங்கம் திருச்சி இந்த மாதிரி இடங்களில் பெரிய நல்ல விஷயம் நடக்க போகிறது. அந்த இடங்களில் ஒரு வேளை நீங்கள் இருந்தால்னா உங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய லாங்கிட்யூட் லேட்டிட்யூட் வைஸ் பார்க்குறச்சு பெரிய நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்க போகிறது. பெண்கள் மிக முக்கியமாக பார்க்கணுன்னா திடீர் பண உறவுகள் ஏராளமாக கிடைக்கும். உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். எதிர்பார்க்காத குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். என்ன சார் சொல்கிறீங்க, குடும்பத்தில் கன்ஃபியூஷன் ஆக போகுது? கிடையாது. எப்படின்னா நிறையா பேர் இந்த அஷ்டமத்துடைய குருவுடைய சஞ்சாரம் எப்படி நடக்கும்னா, நீங்கள் இந்த குழந்தை கன்சீவ் ஆகாதுன்னு நினச்சிருப்பீங்க, 56 நாள் 60 நாள் ஆகிடும், ஆனாலும் குழந்தை கன்சீவ் ஆகாது. அப்புறம் எதிர்பார்ப்பீங்க சார் என்னன்னு தெரியல போய் ஒரு டாக்டர் பாட்டு வரலான்னு போவீங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை கன்சீவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. லேட்டாக காட்டி கொடுக்கும் நான் உள்ளே இருக்கேன்னு, சரியான குறும்புக்கார பையன் சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த குழந்தையே சரியான விஷமம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணாக குழந்தையாக இருக்கும். அதனால் அருமையான ஒரு பொன் குழந்தை பெறக்கூடிய அமோகமான ஒரு காலகட்டங்கள் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் திருப்தி லாபம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணம் வருவதற்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக வரக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிச்சிருது. பணத்துக்கு எந்த குறவும் கிடையாது, வீட்டில் நிம்மதி மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். யாரையும் லைட்டாக உள்ளே விட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவாங்க, கவனமாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு, உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசாங்க பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எல்லா விதத்திலுமே பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 85% இருக்கக்கூடிய அமையான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக நடராஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். கன்னிராசி நண்பர்களுக்கு ஒருத்தவங்க பேசுகிறதுக்கு முன்னாட்டி அடிச்சிருவீங்க அவங்கள, அந்தளவுக்கு கோபம் வரும் இந்த வாரம். அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். அப்பா வழி சொந்தங்கள் மூலயமா பிரச்சனைகள் வரலாம், முன்னோர்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். தேவையில்லாமல் கடன் வாங்கி அந்த கடனில் போய் சிக்கி அவங்க வந்து வீட்டில் கேட்டு ஒரு மாதிரி அவமானமாகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான இந்த ஆவணங்கள்னு சொல்லலாம், ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும், அதை போய் மறந்து விட்டு வந்துடுவீங்க. தேவையில்லாத இடத்துல போய் ஆஜராகி கெட்ட விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. ஆனாலும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏராளமாக இருக்கக்கூடிய வாரம். உடல்நிலைகளில் ஜாகிரதை ஜாகிரதை ஜாகிரதை, எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு ஜாகிரதை நடக்கணும். மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணுறது உங்கள் ஆற்றுல ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி ராசியாக இருந்தாலும் கன்னி லக்னமாக இருந்தாலும் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளுக்கு ஆபத்து உண்டு. ஸோ இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சரியில்லைன்னு சொல்லலாம், கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். அதனால் உங்கள் ஜாதகங்களில் நல்ல தசாபதிகள் ஓடுது, அந்தர சூக்ஷமங்கள் பிராணம் ஓடுதுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். எந்த விதத்திலுமே நீங்க முன்ன இருந்து பேசக்கூடாது. தேவையில்லாத உண்மைகள் சொல்றதுனால பெரிய பிரச்சனைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனமா இருக்கணும். உங்களுக்கும் உங்க பாஸ்க்கும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும், ஆனா மறைமுகமாக வெற்றி கிடக்கும். மறைந்த விஷயங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை தரும். ஆனா என்ன, ரகசியம் 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 வச்சாதான் சேஃப். கடன் வாங்கி ஒரு வேலையை முடிக்க வேண்டிய நம்மள் இருப்பீங்க, இல்லை கடன் வாங்கினா அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. நிறைய வேலை பழுதுருக்கும். இரவு நேரத்தில் வேலை அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாமல் மற்றவங்க மேலே அந்த போட்டி பொறாமை உறவுகள் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு காலகட்டங்கள் மெயினாக பெண்கள் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஆண்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்ய சொன்னாலுமே கவலைப்படாமல் வேலை செஞ்சுட்டு வரணும். நீயா நானாங்கிற போட்டி உணர்வு வந்ததுன்னா வேலைகளை பிரச்சனை ஆகிரும். தேவையில்லாமல் முடக்கடி கொடுப்பாங்க, தடைகள் ஏராளமாக உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ கவனம் 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 மட்டுமே பார்த்துக்கணும்னு சொல்லலாம். ஸோ கன்னிராசி நண்பர்கள், பொதுவாகவே நீங்கள் பண்ண வேண்டிய மிகப்பெரிய ஒரு பரிகாரம் என்னென்னா, ஒரு செம்பு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் துவரம்பருப்பு ஒரு கிலோவோ இல்லை அரை கிலோவோ உங்களால் எவ்வளோ முடியுதோ, பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவிலில் பூஜை செய்யக்கூடிய அர்ச்சர்களுக்கு, பிராமணர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு தானம் பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பெரிய பிரச்சனை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100% இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும். இரண்டாம் குழந்தை உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும். நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சூப்பரான அண்டர்ஸ்டாண்டிங், காதல் கல்யாணம் கைகூடும். நிறைய பேருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு கல்யாணம் நடக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், நிறைய மனுஷால பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், அமோகமான ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கப்படுது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு காதல் கைகூடும், குழந்தை பிராப்தம் உருவாகும், திடீர் பண வரவு ஏராளமாக வரக்கூடிய நிலைமையில் சித்திரை நட்சத்திரக்காரங்க இருக்க போகிறாங்க. ஸோ எல்லா விதத்துலையுமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகரிக்கும். நல்ல ஒரு கௌரவமே பிரதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய அம்சங்கள். அதே மாதிரி பண வரவுக்கு பிரச்சனையே கிடையாது. கடகடன் பணம் வரும், திருப்தி வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே வரும். பஸ் நீங்கள் ஒரு விஷயமே நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு காலகட்டம்ங்கிறது எப்பவுமே ஒரு நிலையில்லாத காலகட்டமாகவே கருதப்படுகிறது. இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பகையாக மாறும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சமநிலையோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே நிறையா புரியும் உங்களை பற்றி. எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி விட்டு வெளியே போகாமல் இருக்கிறது, எந்த விதமான சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறது கரெக்டான முடிவாக இருக்கும். பல விதத்தில் ஏற்றம் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்குது. வீட்டுக்கு வெளியே கூடிய பொருளாதார ஏற்றம் 80% இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரம் சொல்கிறோம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் வழிபாடு வெற்றி வழிபாடாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கனமான பண வரவுன்னு ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல துட்டு கிடைக்கும், லோன் கிடைக்கும், வேலை இல்லையா 100% அருமையான ஒரு வேலை கிடைக்கும். அடிமை தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான வேலை வாய்ப்புகள் அமையும். ரொம்ப கெத்தாக மாறுவீங்க, பல பேர்கிட்ட போட்டி போகிறவங்களோட ஜெயிப்பீங்க, அடித்து துவம்சம் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட சண்டைக்கு போகிறவங்க எல்லாமே தோற்றுருவானுங்க. ஒன்று, ரெண்டாவது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி கனமான பண வரவு மட்டும் கிடையாது, திடமான ஒரு பொருள் வாங்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். பயங்கர பிஸியாக இருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னு பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய நிலை என்னங்கிறது மற்றவங்களை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். மெயினாக அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்கும். நீங்கள் எடுத்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருங்க, அவன் காணாமல் போயிடுவான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும், கவனமாக இருக்கணும். யார் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு விளையாடணும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன தகராறுகள் வரலாம். மெயினாக விருச்சிக ராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்க்கும்பொழுது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றமே அதிகமாக இருக்குது, 90% இருக்கு. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும்.
தனுசு ராசி நண்பர்களுக்கு, மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல விஷயம் வாங்குவீங்க வீட்டுக்காக. கனமான பண வரவு உண்டு, மெயினாக பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு. உத்திராணம் நட்சத்திரக்காரங்களும் வீட்டிலோட அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஒன்று, அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்க்கும் பொழுது தனுசு ராசி நண்பர்களுக்கு உறவினர்கள் தான் இந்த வாரத்துடைய மெயின் அஜெண்டா. அவங்க ஏதாவது ஒன்று வந்து பேசுவாங்க, ஒன்றும் பிரச்சனையாக மாறும் இல்லை நல்ல விஷயங்களாக மாறும். நிறையா உறவு பந்தங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் சொல்லலாம். புக்ஸு, டாக்குமெண்ட்ஸு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, பேங்கிங்கு, மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு வாரம் சொல்லலாம். மாணவ மாணவிகளுக்கு ஒரு பொன்னான வாரம். நிறைய கிஃப்ட்டு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நல்லா படிப்பீங்க, ஜோராக எடுத்த காரியங்கள் எல்லாமே அபாரமான வெற்றி அடையக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும். வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும், நல்ல பண வரம் வரும், ஒரு இடத்துல உட்காருவீங்க, இனிமேல் சுத்த வேண்டியதில்லைங்கிற ஒரு கிளாரிட்டி தெரியும். என்னடா இது, எப்போ பார்த்தாலும் பைய தூக்கிட்டு ஊர் ஊராக போகிறோமே, ஒன்றும் கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லக்கூடிய எல்லா நபர்களுக்குமே நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. குடும்பத்தில் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கணும்னா உடம்பு கொஞ்சம் போடும், அதை மட்டும் பார்த்துட்டு போகிறோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்போது அது 100%-க்கு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி மகாபரிவர் வழிபாடு வெற்றியை தரும். மகர ராசி நண்பர்களுக்கு, உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி வழியில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பிரயாணம் நிச்சயமாக உண்டு, மனக்குழப்பம் வந்ததுக்கப்புறம் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சங்கள், திடீர் பண உதவிகள் கேட்டு உங்ககிட்ட நிறைய பேர் வருவாங்க, நீங்கள் தானம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், நல்ல பெயரும் புகழும் வாங்கக்கூடிய அம்சங்கள், ஆன்லைன் மூலியமாக செய்யக்கூடிய வர்த்தகங்கள்லாம் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மனசு விட்டு நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க, நல்ல பேர் வாங்குவதற்கான அமோகமான ஒரு வாரம்னு சொல்லலாம். எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட் மூலியமாக, ஒரு இமெயில் மூலியமாக, ஒரு கம்யூனிகேஷன் மூலியமாக யாரோ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, நல்ல தகவல்கள் பரிமாறக்கூடிய ஒரு பாவம் 3ஆம் பாவம் அது நடக்க போகிறது இந்த வாரம். அது பணம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அமோகமாக நடக்கக்கூடிய ஒரு வாரம்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும், மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். எச்சரிக்கையாக இருந்து வெந்நீர் மட்டும் குடிச்சேன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும், கண்ட தண்ணியை குடிச்சேன்னா பிரச்சனை வரும், அதை மட்டும் பார்த்துக்கணும். அதுவும் மட்டும் ரொம்ப கூலான வாட்டர்லாம் குடிக்கக்கூடாது, சம்மர் டைம் ஆரம்பிச்சுடுது, அதனால் உள்ளே போனோன்னா கப்புன்னு சளி பிடிச்சிக்கும், உடம்புல ஹீட் ஜென்ரேட் பண்ணும், அது வந்து வேறு விதமாக டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும், கவனமாக இருக்கணும். ஸோ எல்லா விதத்துலையுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே மனக்கழக்கம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சந்திரன் வழிபாடு பண்ணணும், சந்திர வழிபாடு பண்ண பண்ண சாயந்தரம் சந்திர தரிசனம் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வளர்பிற யாரும் வைக்க போகிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறது. ஸோ மிக முக்கியமான விஷயங்கள்லாம் தட்டி தூக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கிறது. மெயினாக பெண்கள் மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தை ஃபோன் மூலியமாக ஒரு நண்பர்கிட்ட பகிர்ந்து மனசு சந்தோஷப்படக்கூடிய நல்ல வாரமாக இருக்கப்படுது. பண உதவிகள் கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க மெயினாக, அதனால் ஆண்கள் இந்த ஒரு வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கணும். எல்லாமே திடமாக நல்லாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இருக்கப்படுது. ஸோ எல்லா விதத்துலையுமே லாபம் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது இந்த வாரம் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்த்தோம்னா 100%-க்கு 80% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியிருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 65% இருக்கக்கூடிய அருமையான ஒரு வாரமாக கருதப்படுகிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நண்பர்களுக்கு, அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சூடான வார்த்தைகள் போடாமல் இருக்கணும், ரொம்ப கோபப்படுவீங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிறதுமே பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி கன்வின்சிங் எபிலிட்டி நிறையா இருக்கும், நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணுங்கள், ஜெயிப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு, மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரைகள்லாம் பிடிக்கும், ஆனால் உங்களுக்கு ஒரு அறிவுரை நீங்கள் ஒரு திங்க் பண்ணி ஒன்று பண்ணணும்னா அது மட்டும் பலிக்காது, ஒரே கன்ஃபியூஷனாகவே இருக்கும். எல்லாத்துலேயுமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். மறைமுகமான இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்கும், கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும்,
டைமுக்கு சாப்பிட முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பல கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும். ஸோ குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துட்டேன்னா எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். திடீர் பண உதவிகள் வரலாம். ஏன்னா 5, 7, 8 கூடிய பாவங்கள் செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் 2 இடத்தில் இருக்கிறதுங்கிறது திடமான பண வரவு இருக்குது. உங்களால் உங்கள் மனைவிக்கு நல்ல பணம் வரும், மனைவினால் உங்களுக்கு பணம் வரும். எல்லாமே ஏற்றம் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே ஒரு சில காரியங்கள் செய்யும் பொழுது தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கிறது. அந்த தடையை உடைக்க கந்த சஷ்டி கவசம் ஜபம் பண்ணலாம். பாராயணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும் பொழுது 100%-க்கு 60% இருக்குது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 100%-க்கு 80% இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குன்னு சொல்லுவோம். மீனராசி நண்பர்களுக்கு, மீனராசி நண்பர்களில் மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். தூக்கம் சுத்தமாக இருக்காது, கொஞ்சம் கவலைகள் அதிகமாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புக்கு, டாக்குமெண்ட்ஸ், எவிடன்ஸு, மாமா சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது பிரச்சனை கொடுத்து உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கனமான பண உதவி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்க போகிறோம். மீனராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே சொல்லியிருக்கேன், பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் சண்டை போடக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் புருஷருக்கும் பிரச்சனை வரலாம். லேடிஸாக இருந்தாங்கன்னா ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை வரலாம். நைட் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணக்கூடாது. ட்ராவல் பண்ணோன்னா ஏதாவது ஒரு சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆண்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் 100% சக்ஸஸ் கொடுக்கும். இரவு நேரத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் பெரிய பிரச்சனையை கொடுக்கும், கவனமாக இருக்கணும். இப்போ எது பேசினாலும் இந்த கவுண்ட மணி சொல்கிற மாதிரி தான், எம்மா 6 அப்புறமா நான் வண்டியை தொடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி 6 அப்புறம் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இல்லாமல் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். திடமான பண வரவு, குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே ஓடக்கூடிய வகையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். பண தேவைகள் பூர்த்தியாகும். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இணக்கம் அதிகமாகும். இதுக்குள்ளே யார் இருந்தாலும் சரி அவங்கள வெளியே திறக்கக்கூடிய ஒரு அம்சமாகவே இருக்கிறது. ஒரு சில விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நிலைமையில் இருந்தாலுமே கடவுளின் அனுகிரகம் சொல்லலாம், பூர்வீகத்தின் அனுகிரகம் சொல்லலாம், முன்னோர்களின் அனுகிரகம் சொல்லலாம், அது ரொம்ப பக்கபலமாக இருக்குது. நீங்கள் ஜெயிப்பீங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கால் கண்டக்கால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கால் பாதம் சார்ந்த விஷயங்கள், உடம்பு உஷ்ணம் அதிகரிக்கும். வாதம், பித்தம், கபம் இது எல்லாமே சமநிலையில் இருக்கும். உஷ்ணம் மட்டும் கொப்பு நேரம், அதை மட்டும் பார்த்துக்கணும். நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும். பெண்களாக இருந்தாங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நான் வந்து ஒரு நாட்டு மருத்துவராக மாறுறேன். நிறையா பேர் ஃபோன் பண்ணி இங்கே ஜோசியரா இல்லை மருத்துவரான்னு கேட்குறாங்க. உண்மை என்னென்னா எல்லாம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்களாக இருந்தாங்கன்னா சனிக்கிழமைக்கு கண்டிப்பாக தலைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சுன்னா இந்த மாதிரி உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்பு கொடுக்காது. உஷ்ணம் தலைக்கேறுச்சுன்னா தப்பான முடிவுகள் எடுக்க தோணும், தப்பான இடத்துல கோபம் வரும், கரெக்டான இடத்துல மூளை செயல் இழந்து போகும். இதெல்லாம் இருக்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பணத்துக்காக ஒரு சில பேர்கிட்ட நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். எந்த இடத்துலையுமே உங்கள் சுயமரியாதையை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையில் நீங்கள் இல்லை. அதை மட்டும் பார்த்துட்டு எல்லாம் போகிறோம். எல்லாம் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%-க்கு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100%-க்கு 65% ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக முடிய எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி பவன், துரோணகுன்பந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.